டுடேஸ் கொஸ்டினில் எக்ஸ்பனன்ஸ்லேருந்து ரெண்டு கணக்கு பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ 3 பவர் x ஈக்குவல் டு 729 கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பவரில் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன எண் போட்டோம்னா 729 ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். 729 மூன்றால் வகுத்துட்டே வரும், மொத்தம் 6 மூன்றுகள் இருக்குது. அதாவது 729 6 முறை 3 பெருக்கும் பொழுது 729 கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ 3 பவர் 6 எழுதிக்கலாமா? 3 பவர் x 729 பதிலாக 3 பவர் 6 எழுதிக்கலாம். இப்போ 3 பவர் x ஈக்குவல் டு 3 பவர் 6 கிடைக்குது. இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டும் சமம். இப்போ அடிமானம் 1 இருந்துச்சுன்னா அடுக்குகளும் சமமாக இருக்கும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ 3 பவர் 6 வேல்யூ தான் 729. எக்ஸ் ஈக்குவல் டு 6. செகண்ட் சம் என்னென்னா 5 பவர் 2 x பை 5 பவர் x-1 இஸ் ஈக்குவல் டு 625. அதாவது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன எண் போட்டோம்னா 625. இதை சுருக்கும் பொழுது நமக்கு 625 கிடைக்குதுன்னு பார்க்கணும். அடுக்குக்குறி விதிகளில் முக்கியமான விதிகள் ரெண்டு என்னென்னா பெருக்கல் விதி. a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m+n. அதாவது அடிமானம் 1 இருந்துச்சுன்னா அடுக்குகளை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே போல் a பவர் m பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m-n. இங்கே பெருக்கல்னால் நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். இதே வகுத்தலுங்கும் பொழுது m-n எழுதணும். இந்த கணக்கில் வந்து நம்ம வகுத்தல் விதி, அதாவது டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுறோம். இப்போ 5 பவர் இங்கே இங்கேயும் 5 தான் இருக்குது, இங்கேயும் 5 தான் இருக்குது. இப்போ 2x-x-1 எழுதணும். இஸ் ஈக்குவல் டு 625. 5 பவர் 2x- இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது சைன் அப்படியே சேஞ்ச் ஆகும். -x -(-+1)-னு வருது. 5 பவர் 2x-x+1 இஸ் ஈக்குவல் டு 625. தெர்ஃபோர் 5 பவர் x+1 2x-x பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறோம். +1 இஸ் ஈக்குவல் டு 625. இங்கே 5 இருக்கிறனால நமக்கு 5 அடுக்குகளாக எழுத முடியுதான்னு பார்க்குறோம். இப்போ 625 5 வகுத்து எழுதும் பொழுது 4 5 கிடைக்குது. அதாவது 5 பவர் 4 5 4 மல்டிபிள் பண்ணும் பொழுது 625. 5 பவர் 4 போட்டுக்கிறோம். இப்போ இங்கே வந்து பேஸ் காமனாக இருக்கும் பொழுது இங்கே x+1 வந்து 4 ஈக்குவலாக இருக்கும். தெர்ஃபோர் x+1 இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4-1 ஈக்குவல் டு 3. அதாவது இந்த சம்மில் 2 x எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டு நம்ம இதை சுருக்கும் பொழுது வேல்யூ என்ன கிடைக்கும்னா 625. ரொம்ப எளிமையான கணக்குகள் தான் இரண்டும். அதாவது அடுக்குக்குறி விதிகள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது வந்து எளிமையாக போட்டுடலாம். செகண்ட் சம்மில் எக்ஸுக்கு பதிலாக 3 கிடைக்குது நமக்கு. எக்ஸோட வேல்யூ 3 கிடைக்குது. இது போன்ற கணக்குகள் 8th மேத்ஸ் புக்கில் இருக்கும். நீங்கள் அந்த கணக்குகள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.